சுந்தரபுரம் பிரதேசத்திலே ஒரு ஆசிரியரை விபத்துக்குள்ளாக்கிய அந்த விடயத்திலே ஒரு பக்க சார்பாக போலீஸ் திணைக்களம் செயல்பட்டதை கண்டித்தும் மற்றும் இங்கே போதைப்பொருள் அதிகமான பாவனை இருக்கின்றது என்பதை அதற்கு எதிராகவும் இன்று பொதுமக்களும் பாடசாலை நிர்வாகமும் மாணவர்களும் தங்களது எதிர்ப்பினை காட்டு முகமாக இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஏன்னென்னு சொன்னால் இங்கே வந்த பிறகுதான் இப்படியான ஒரு சம்பவம் ஒரு பக்க சார்பாக இந்த போலீஸ் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே அதிகளவான போதைப்பொருள் பாவனைகள் உள்ளதாக நாளாந்தம் செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த வேண்டியவர்களே அதனை அங்கீகரிக்கின்றார்களோ என்ற ஒரு ஆதங்கங்கள் கூட எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இன்று இந்த ஆசிரியருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு நிகழ்வுக்கு உடனடியாக இந்த போலீஸ் விரைந்து செயல்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏன் அவரை அன்றைய தினமே இங்கே மாணவி சொல்லுகின்ற பொழுது அன்றைய தினமே அவரை விடுவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஒரு நிகழ்வு ஒரு அசம்பாவிதம் ஒன்று இடம்பெற்று
அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் வரைக்கும் அவருக்கு அவரை பிணையிலே விடுவது என்பதோ அவரை வெளியிலே விடுவது என்பதோ வேறு எந்த இதுகளிலும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது போலீஸ் ஒரு பக்க சார்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே போதைப் பொருளோடு அதிகமான புழக்கங்கள் உள்ளதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு எங்களது மாகாணம் கடந்த காலங்களிலே கலாச்சாரம் போன்றவற்றிற்கு பிரபல்யமான இந்த மாகாணம் இன்று போதைப் பொருளோடு அதிகமான தொடர்புடைய மாகாணமாக இருப்பது என்பது வெக்கக்கேடான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஒவ்வொரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை நாங்கள் குறை கூறாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது இடைநிறுத்துவதற்கான அல்ல அதனை செய்பவர்களை நாங்கள் அவர்களை இந்த சமூகத்திலிருந்து விலக்குவதற்காக நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒன்றிணைக்கும் சந்தர்ப்பத்திலே இவ்வாறான போதைப் பொருள் அற்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை கடந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆசிரியர்கள் அச்சம் நடந்தது. அதில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வந்து கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கல, அங்கே இருந்து வேகமாக வந்த ஒரு பைக் ஒன்று ஆடி ஆடி ஒரு இதில் ஆடி ஆடி கொண்டு வந்து அந்த டீச்சரை அடித்து தள்ளினதில் அந்த டீச்சருக்கு காலில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்குது. ஆகவே இதை நாங்கள் பேருந்து போலீஸாருக்கு அறிவித்த போது அவர்கள் வந்து பிடிச்சி கொண்டு போய் உடனடியாக அடுத்த நாளே விடுதலை அவர்கள் வெளியில் தெரிஞ்சதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இதில் பின்னணியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரதேசத்துக்குள்ளே கூடுதலாக அந்த போதைப்பொருள் பாவனைகள் கூடுதலாக இயங்கி கொண்டிருக்கிறதால அந்த விபத்தை ஏற்படுத்தினபடியும் 9வது ஆண்டோட பாடசாலையை விடுத்து இப்போ 16 வயசுலேயே ஒரு பெரிய மோட்டர் சைக்கிளில் வந்து அடிக்கிறன்றது உண்மையாகவே ஒரு துப்பாக்கிய நிலை. அப்படி இருந்தும் நாங்கள் பேர்ந்து அவங்க வெளியில் வந்தோன்னே சொன்ன விஷயம் அதிபர் ஆசிரியர்களை பட்டாவாலை அடித்து கொல்ல போகிறோம்னு. அப்போ இது ஒரு பாரதூரமான இது எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வு. ஆகவே நாங்கள் இந்த இதோடு நாங்கள் பாடசாலை வாரதுன்றது எங்களுக்கு ஒரு அச்சமான நிலை காணப்படுறதால உரிய அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு பாதுகாப்பான இவர்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து சரியாக கொடுக்கின்ற போது ஏனையவர்களும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய மாட்டார்கள் என்றதில் நாங்கள் நம்புகிறோம். தற்போது இந்த ஈச்சங்குளம் போலீஸ் அதிகாரி அவர்கள் வந்து என்னோடு கலந்துரையாடி இருந்தார். அவர் சொல்லியிருந்தார் ஒரு 3 மாதம் பொறுத்திருக்குமாறும் அதற்கிடையில் தான் ஏதோ ஒரு விதத்திலே அதை தாங்கள் நிறுத்தித்தாரம் என்று சொல்லி உறுதியளிச்சிருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் நம்புகிறோம். ஒரு 3 மாதம் பார்க்குறதாக இருக்கிறோம். எங்களுடைய மக்களின் கோரிக்கை சரியாக அமைய வேணும். இது ஒரு போதையற்ற சூழலை நாங்கள் இந்த பிரதேசத்தில் உருவாக்க வேணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு இது நலன் விரும்பிகள் பொதுமக்கள் அனைவரும் இதில் கூடுதலான அக்கறை செலுத்தி எதிர்வரும் காலங்களில் ஒரு போதையற்ற பிரதேசத்தை உருவாக்கணுமென்றதில் நாங்களும் எங்களால் ஆன உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்றதை தெரிந்து கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் வந்துட்டுருக்கும் போது என்னை ஸ்லோவாக்கி தான் நல்லா சிக்னல் கொடுத்துருப்பினா இந்த பிள்ளைகள் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சரியான வேகமாக வந்து தான் என்னை அடித்தார். அப்போ அந்த நிமிஷம் நான் என்னை விட இந்த பிள்ளைகளை பற்றி தான் கூடுதலாக யோசித்தது. ஏன்னா நான் அடிப்பட்ட நிமிஷம் அந்த பிள்ளைகளை அடிபட்டிருந்தேன். அவ்வளோ பேருமே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அடிபட்ட உடனே எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 1 ஹவருக்குள்ளே அவங்களோட அம்மா வந்துட்டா வந்து அவள் எனக்கு உடனே என்ன எந்த உடல்நிலையை பற்றி அவள் விசாரிக்கல. இந்த மகனை வெளியில் விட சொல்லுங்கோ, இந்த மகனை வெளியில் விட சொல்லுங்கோ, இதே தான் அவள் என்னோட பேசிக்கொண்டிருந்தாள். அப்புறம் போலீஸாக்களும் வந்து சமாதானமாக போகிறீங்களா சமாதானமாக போகிறீங்களா இப்படி எனக்கு கதையை தான் கதைச்சாங்களே ஒழிய இந்த அடிப்பட்டது எனக்கு என்ன நடந்திருக்கு இப்படியான விஷயத்த யாருமே கதைக்கல. அடுத்த நாள் போலீஸ் கால் பண்ணி கேட்டால் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்களா ஏன்னு கேட்க நாங்கள் அவரை பிணையில் இந்த வழக்குக்கு கோர்ட்ஸுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு தான் கதைச்சாங்க. ஆனால் அவரை உடனே அவரை வெளியில் விட்டுட்டாங்க. அப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கும் போது அவரை உடனே அவங்க வெளியில் விடுறாங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தாலோ இல்லாட்டி அந்த ஆசிரியர்களுக்கு எதுவும் நடந்திருந்தாலோ அவங்க இப்படியான ஒரு அசாதீனமாக தான் நடந்து கொள்ளுவாங்க. அப்போ சட்டமே இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தரது யார்? அப்போ அதனால் இதுக்கு சட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கணும். எங்களோட மாணவர்களுக்கும் எங்களோட ஆசிரியர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த போராட்டத்துக்கு முன் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வந்து சரியான
கடுமையான வேகத்தில் தான் வந்தவர். அப்படி அவர் அடிப்படும்போது எந்த பக்கம் அடிப்படாமல் இந்த பிள்ளைகளோட பக்கம் அடிபட்டிருந்தால் லைனில் போன பிள்ளைகள் நான் அவர் 10 பேர் சேதத்துக்குள்ளாகி இருப்பாங்க. இப்போ அவர் எந்த நிலைமையில் வந்தார்னு சொல்லி எனக்கு தெரியாது. நானும் அடிப்பட்ட உடனே ஒரு 2 மணி தியாலத்துக்கு எனக்கும் எந்த நினைவுமே இல்லை. அவர் எந்த நிலைமையில் வந்தார்னு சொல்லி எனக்கு தெரியாது.